சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருந்த அண்ட் இப்பவும் ஃபேவரட்டா இருக்கிற கனா காணும் காலங்கள் இந்த பிரபலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கனா காணும் காலங்கள் அப்படின்ற இந்த ஒரே ஒரு சீரியல்ல மட்டும் நடிச்சு நல்லா பேர் வாங்கி அதுக்கப்புறமா இந்த மொத்த சீரியல் இண்டஸ்ட்ரியில இருந்தும் விலகி போன அந்த மிஸ்ஸிங் ஆக்டர்ஸ் யார் யார் அப்படின்றத பார்க்க போறோம். இதுல ஒரு சுகமான விஷயம், இதுல சில பிரபலங்கள் இறந்தும் போயிருக்காங்க. சோ அவங்க எல்லாரும் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் செல்லதுரை அவர்கள் இந்த சீரியல்ல பிளாக் பாண்டி அவங்களுடைய அப்பாவா அந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. பல வருடங்கள் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இந்த சீரியல்ல அவர் நடிச்சிட்டு வந்தாரு. இப்ப அவர் நம்ம மத்தியில இல்ல, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவருடைய டெத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு தனியாவே வீடியோவும் இருக்கு. அதே மாதிரிதான் நடிகை சோபனா, பிளாக் பாண்டி அவருக்கு அம்மாவா இந்த சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்களும் தொடர்ந்து பல வருடங்களா நடிச்சாங்க. இந்த சீரியல் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமஸும் கிடைச்சது. பட் இப்ப அவங்களும் நம்ம மத்தியில இல்ல, இறந்து போயிட்டாங்க. அவங்கள பத்தியும் ஒரு தனியாவே வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த சீரியல்ல நடிச்சு மிஸ் ஆன ஆக்டர்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கிரிஷ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச ஹரிஹரன் இந்த சீரியல்ல ஒரு ட்ரக் அடிக்டா அவர் நடிச்சிருப்பாரு. அண்ட் வினித் கேங்ல ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டா இருப்பாரு. சங்கவியோட டெத்துக்கு அப்புறமா ரொம்பவே திருந்தி எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு மறுபடியும் ஒரு நல்ல குட் பாயா நடிச்சிருப்பாரு. அடுத்தது பச்சை அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகர் மது, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு, பாலாவோட கேங்ல இருப்பாரு. மற்றும் ராகவிய ஒன் சைடா பயங்கரமா லவ் பண்ணி கடைசியில மொக்க வாங்கி அது பல பிரச்சனைகள் இந்த சீரியல்ல ஏற்பட்டிருக்கும். அடுத்தது ரிஷி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்ச ஸ்டாலின், இவர் வினித் கேங்ல தான் இருப்பாரு. வினித் கேங்ல படிக்கிற ஒரு நல்ல பையனா இருந்திருப்பாரு. அப்பப்போ காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா மொக்க போட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்களே நல்லா வச்சு செய்வாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு. அடுத்த சீசன் டூல நடிச்ச ராக்கி அப்படின்ற கதாபாத்திரத்துல வந்த நடிகர் தினேஷ், இவரும் இந்த சீரியல்ல ரொம்பவே ரகடான ஒரு கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வேற எந்த சீரியலும் பண்ணல, ஆல்ரெடி காணாம போயிட்டாரு, மிஸ்ஸிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து லிங்க் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்ச சரத், இவரும் அதுக்கப்புறமா எந்த ஒரு சீரியலோ இல்ல வேற எந்த ஷோஸும் அவர் பண்ணவே இல்ல. அடுத்து ஆதி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச ரவிக்குமார், கார்த்திகா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச பூர்ணிமா, மின்டு அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச ஹரிதா, மனு அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச வைஷ்ணவி, இதுல நம்ம கடைசியா பார்த்த இந்த ஆறு பேர் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சீசன் டூல இருந்துதான் ரொம்பவே அவங்களுக்குன்னு தனியா அவங்க தான் மெயின் லீட்ஸ் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் சீசன் டூ கல்லூரி காலம் அது இதுன்னு வந்தாலும் நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே ஃபேவரட்டா இருந்தது சீசன் ஒன் மட்டுமே தான். ஏன்னா அதுல இருந்த காமெடி, அதுல இருந்த அந்த ரொமான்ஸா இருக்கட்டும், ரொமான்ஸ்னு சொல்ல முடியாது, பட் அந்த மியூசிக்ல இருந்து அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா ரொம்பவே பியூரா ரொம்பவே சூப்பரா எல்லாரையுமே பயங்கரமா என்டர்டெயின் பண்ணி அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்மளால மறக்க முடியும். இப்பவும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷோவா இருக்கு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கனா காணும் காலங்கள் சீரியல்ல நடிச்சு இறந்து போன பிரபலங்கள், மற்றும் இந்த ஒரே ஒரு சீரியல்ல மட்டுமே நடிச்சு அதுக்கப்புறம் சீரியல் இண்டஸ்ட்ரியில இருந்தே காணாம போன பிரபலங்கள்னு இந்த சீரியல் பிரபலங்களை பத்தி பாத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல ஸ்பெஷலான அப்டேட் நம்ம பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.